வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம இந்த லெஜண்ட் சரவணன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆன இந்த படத்தை நான் இப்போ தான் பார்த்தேன், தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல்ஸ் வேறு லெவல், செலவு அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே பயங்கர ரிச்னஸாக இருக்குது, கலர்ஃபுல்லாக பயங்கர லைட்டிங்கோடு எடுத்திருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த படத்தோட மேக்கிங் டீமுக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கான்செப்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே வித்தியாசமாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தவிர நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் தான் இருக்குது. அது என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நாம் பற்றி பேசலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு கதையாகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். நாசர் அவர்களும் வித்தியாசமான ஒரு நடிப்பு பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே மொக்கை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அந்தளவுக்கு மொக்கையெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு பார்க்கக்கூடிய ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம் தான். ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் நம்பர் ஒன், டாப் ஒனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.